ஆதியாகமம் 32 9 பின்பு யாக்கோபு தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே. ஆதியாகமம் 32:9. ஆதியாகமம் 32:9. பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. சோ யாக்கோபு என்ன சொல்றான், என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு இந்த ஜூன் மாதம் 2 ஆண்டவர் நமக்கு அருமையாக கொடுக்கிற வசனம் என்னன்னா, நான் உனக்கு நன்மை செய்வேன். அந்த நேரத்துல எல்லாமே தீமை நடக்கிறது போல இருக்கிறது, ஆனா யாக்கோபு சொல்றான், நான் வந்து உனக்கு நன்மை செய்வேன்னு நீ சொன்னீரேன்னு சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை பற்றி கொள்கிறான். இன்னைக்கும் இந்த நாள்ல நம்ம பார்த்தோம்னா, வாக்கு தத்தத்தை சொல்லி நம்ம ஜபம் பண்ணணும்னா நம்மளுக்கு வாக்கு தத்தம் தெரியணும், நம்மளுக்கு வசனம் தெரியணும். வசனம் தெரியலன்னா நம்மளால அதை சொல்லி ஜபம் பண்ணவே முடியாது. இன்னைக்கு யாக்கோபு வந்து என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்துங்க ஆண்டவரே, ஏசா என்ன கொலை பண்ண போறான், எனக்கு வந்து எனக்கு மரண பயம் இருக்குது அப்படின்னு அவன் ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கலாம். எவ்வளவு நேரம் வேணாலும் ஜபம் பண்ணலாம், ஆண்டவரே என்னை காப்பாத்தும், ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை விடுவியும், ஏசாவின் கையில இருந்து என்னை காப்பாற்றும்னு சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா பாருங்க, அந்த இடத்துல வசனத்தை சொல்லி ஜபம் பண்றான், நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று நீர் சொன்னீரே. சோ இந்த வசனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏசாமி வந்து வேத வசனங்கள் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சனாலதான் அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் தான் வார்த்தையே, அதனாலதான் அவர் வந்து பிசாசு அவரை சோதிக்க வரும்போது வேத வசனத்தை கொண்டுதான் மேற்கொள்ளுகிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இந்த சோதனை வரும்போது வேத வசனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வேத வசனமாகிய பொல், அதாவது நம்ம வந்து வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு எபேசியர்ல நம்ம வாசிக்கிறோம். இதுதான் ஆவியின் பட்டயம், இதுதான் வந்து நமக்கு நம்ம சத்துருக்களை முறியடிக்கிற ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதே சமயத்துல வேத வசனம் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம வந்து சோதனைக்காரன்ட்டு இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கும் எதிர்த்து நிக்கிறதுக்கும் நம்மளுக்கு வேத வசனம் தேவை. அதே சமயத்துல வாக்கு தத்தங்களை நம்ம சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இப்படி பயப்படுகிற சூழ்நிலைகள், திகிலடைகிற சூழ்நிலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியில போய்கொண்டிருக்கும் போது அந்த வசனத்தை நம்ம சொல்லும் போதுதான் நமக்கு வந்து அது நடக்கும். அதனாலதான் தினமும் வேதம் வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஏதோ ரொம்ப நேரம் அங்க ஜபத்துல இருந்துட்டோங்க போய் முடிஞ்சிடுச்சு அப்படின்றது கிடையாது. வேதத்தை வாசிக்கிறது மாத்திரம் கிடையாது, அந்த வசனம் வந்து நம்ம மனசுல நிக்கணும், அந்த வசனத்தை வந்து நம்ம நாள் முழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது யாக்கோபு வந்து அந்த வசனத்தை டக்குன்னு சொல்றான் பாருங்க. அதனாலதான் அந்த வாக்கு தத்தம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. 20 முன்னாடி ஆண்டவர் வந்து இந்த வசனத்தை அவனுக்கு சொல்லியிருக்கிறாரு. 20 கழிச்சு யாக்கோபு வந்து அந்த வசனத்தை ஆண்டவர் திருப்பியும் ஒரு தடவை உறுதிப்படுத்துறாரு. ஆனா யாக்கோபு வந்து அந்த வசனத்தை சொல்லி கெஞ்சுகிறான்னு சொல்லி பாக்குறோம். சோ 20 முன்னாடி பேக்ல போனோம்னா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, அப்போ யாக்கோபுக்கும் கல்யாணம் ஆகல, ஏசாக்கும் கல்யாணம் ஆகல, அவங்க ரெண்டு பேரும் ரெட்ட பிள்ளைகள், தாய் தகப்பனுக்கு இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. யாக்கோபு என்ன பண்றான், தன்னுடைய மாமன் லாபான் வீட்டுக்கு ஓடி போகிறான். ஏன்னா ஏசா வந்து யாக்கோபு வந்து ஏசாவை ஏமாற்றி அவனுடைய சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டான். அதனால ஏசா வந்து யாக்கோப கொலை பண்ணணும்ட்டு அவன் ரொம்ப ஒரு கோபத்துல இருக்கிறனால யாக்கோப் என்ன பண்ணிட்டான், ஊரை விட்டே ஓடி போயிட்டான். சொந்த ஊரை விட்டு, தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு, தன்னுடைய இனத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் ஓடி போறான், தனியாக ஓடி போறான். தன் தாய் ரெபேக்காளுக்கு செல்லமான பிள்ளை யாக்கோபு. ஏசாவது வெளியில போய் வயல்வெளியில எல்லாம் மன சஞ்சாரியாக இருந்தான்னு பாக்குறோம், வேட்டையாடி வந்து கொண்டிருந்தவன். யாக்கோபுக்கு அப்படிலாம் ஒண்ணுமே தெரியாது, கூடாரவாசியாக இருந்தான், குணசாலியாக இருந்தான், வீட்டுக்குள்ளே இருந்தான், வெளியில எப்படி போகணும் எப்படி நடக்கணும் ஒண்ணுமே தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட யாக்கோபு இப்ப உயிருக்கு பயந்து வேற வழி இல்லாம அவன் என்ன பண்றான், ஊரை விட்டு ஓடி போகிறான்னு சொல்லி பாக்குறோம். அப்படி வந்து அவன் ஓடி போகிற நேரத்துல, அந்த ராத்திரியில ஒரு பயத்தோடு திகிலோடு அவன் படுத்து கொண்டிருக்கிற நேரத்துல ஆண்டவர் வந்து அவன் கூட பேசுறாரு, வார்த்தைகளை சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னு பார்க்கும் பொழுது, நான் உன்னோடே கூட இருந்து
ஒரு தரிசனத்தை கொடுக்கறாரு. அதுல தேவ தூதர்கள் மேலையும் கீழையும் ஒரு ஏணியில ஏறி இறங்குற மாதிரி இருக்கு. அதுக்கு மேல வந்து ஆண்டவர் நிக்கிறாரு. அப்போ ஆண்டவர் வந்து யாக்கோபோட சொல்றாரு, உன் பிதாக்களாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் நான். அப்புறம் சொல்றாரு, நான் உன்னோடே கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை அப்படின்றார். சோ அதனால யாக்கோபுக்கு ஒரு தைரியம், அது என்னைக்கு நடக்க போகுதோ எப்போ திரும்பி வரப்போறோனோ அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஏதோ ஆனா ஆண்டவர் நீ எங்கெல்லாம் போறியோ நாங்கெல்லாம் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சோ அத வந்து நம்பி யாக்கோபும் போறான், அவனுடைய மாமன் வீட்டுக்கு போறான். போனா வந்து ஆண்டவர் கூட இருந்தாலும் பாருங்க அநேக பிரச்சனைகள். 10 முறை அவன் சம்பளத்து போன உடனே ஏமாத்திட்டான். ராகேல கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லி லேயால திருமணம் செய்யறான். 7 வருஷம் லேயாளுக்காக வேலை செஞ்சான், அதுக்கப்புறம் 7 வருஷம் ராகேலுக்காக வேலை செஞ்சான். சோ அவனுடைய மாமன் வந்து 14 வருஷம் வேலை செய்ய வைக்கிறான். 20 வருஷமாக இவன் வந்து அவனுடைய மாமனுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறான். 10 முறை சம்பளத்தை மாற்றுகிறான். அதாவது சிலர்லாம் நம்ம வேலை செய்யும் போது இதோ இவ்வளவு தரோம்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாங்க, போனஸ் தரேன்வாங்க, அது தரேன்வாங்க, இது தரேன்வாங்க, அப்புறம் ஏமாத்துவாங்க. அந்த மாதிரி அவன் வந்து இவனை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொன்னாரே நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் ஏன் இவ்வளோ நஷ்டம் வரணும் யாக்கோபுக்குன்னு பார்த்தா அங்க நஷ்டமே வரல. அவன் எத்தனை தடவை லாபான் வந்து யாக்கோபை ஏமாத்தினா கூட, ஆனா பாருங்க எல்லாத்துலயும் வந்து யாக்கோபுக்கு தான் அங்க ஒரு செழிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, சரி நான் உனக்கு சம்பளம் போட்டு கொடுக்குறேன்னு. கருப்பும் புள்ளியும் வரியும் உள்ள ஆடுகள் பொலிஞ்சா அந்த மாதிரி குட்டிகள் வந்தா அதெல்லாம் நீ எடுத்துக்கோ, மிச்ச குட்டிகள் எல்லாம் ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன்னு லாபான் பேசுறான். அப்போ அந்த ஆடுகள் பொலியும் போது பாருங்க இவன் என்ன யாக்கோபுக்கு என்ன மாதிரி நிறம் என்ன மாதிரி டிசைன்ல ஆட்டுக்குட்டிகள் வந்து கிடைக்கணும்னு வருதோ எல்லாமே வந்து யாக்கோபுக்கு தான் வருது அந்த மாதிரி. சோ லாபானுக்கு ரொம்ப கம்மி தான். சரி ஒருவேளை நம்ம கலரை மாத்தி சொல்லி பார்ப்போம்னு சொல்லி சொன்னாலும் என்ன மாத்தினாலும் எல்லாமே யாக்கோபுக்கு வந்து சேருகிற மாதிரி தான் அந்த குட்டிகள் வந்து அப்படி பறக்குது. சோ அதுக்கு காரணம் வந்து ஆண்டவர் நான் உன்னோடே கூட இருந்து அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுல. சுற்றி இருக்கவங்க எல்லாம் நம்மளுக்கு விரோதமா என்ன வேணா பண்ணணும்னு நினைக்கலாம். இன்னைக்கு டாக்டர் ஹேமா கூட ஒரு சாட்சி சொன்னாங்க, வர வழியில வந்திருக்கிறவா, அதாவது வந்து அவ்வளோ ஒரு எப்படி யாக்கோப வந்து சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் நெருக்குகிறார்களோ அது மாதிரி வேலை ஸ்தலத்துல பயங்கர நெருக்கடி. ஆனா பாருங்க ஒரு இன்னைக்குதான் செக் பண்ணிருக்கிறோம், அவளுக்கு கோவிட் பாசிட்டிவ்னு வந்திருக்குது. ஆனாலும் அவ்வளோ பலவீனத்தின் மத்தியிலையும் ஜபத்துல பங்கு பெற ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறாரு. அதுல வந்து அவளுக்கு ரொம்ப கடினமான போஸ்ட் கொடுத்து இது பண்ணணும் அப்படின்ட்டுலாம் நினைச்சாலும் ஆண்டவர் வந்து பாருங்க எல்லாவற்றையும் அவர் வந்து நன்மையாக செய்து முடிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சோ அங்க வந்து நம்ம பாக்குறோம், இங்க யாக்கோபுக்கு வந்து சுற்றி அவனை நெருக்குகிறார்கள். நெருக்கி அப்படியெல்லாம் வந்து அவளை நெருக்கும் போது கூட ஆண்டவர் வந்து யாக்கோபோடு கூட இருக்கிறார். அதனால என்ன செஞ்சாலும் அவனுக்கு வந்து நன்மையாக தான் முடிகிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எல்லாமே அவனுக்கு நன்மையாக முடிகிறது அப்படின்னு அவன் வந்து மிக மிக விருத்தி அடைகிறான். அப்போ என்ன ஆகுது, உடனே லாபானுடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து என்ன ஆகுது, அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருது. இவன் நம்ம இடத்துல வந்து நம்மளை விட அதிகமா சம்பாதிக்கிறானே, எவ்வளவுதான் அவனை ஏமாற்ற முயற்சித்தாலும் அவனுக்குதான் அதிகமா வருது, ஏன்னா ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார். அப்போ அது வரைக்கும் லாபான் வந்து நல்லாதான் இருந்தான் யாக்கோபு கிட்ட, அவங்கள விட இவன் ஐஸ்வர்யவான் ஆயிட்டான், விருத்தி அடைந்து விட்டான்னு உடனே அவங்களுக்கு ஒரு பொறாமை வந்து விடுகிறது. சோ லாபானுடைய முகம் நேற்றைய முன்தினம் போல் இருந்ததில்லை. சோ முன்னாடி அவன் மேல இருந்த அன்பு இப்ப இல்ல, மாறி போய் விட்டார்கள். மனிதர்கள் மாறி போகிறார்கள், உறவுகள் மாறி போகலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு உயிருக்கு உயிராக இருந்தா அன்பா இருந்தவங்க இன்னைக்கு வந்து எலியும் பூனையுமா இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் நம்ம பாக்குறோம். நம்ம வாழ்க்கையிலயும் அப்படி நடக்கிறதெல்லாம் நம்ம வந்து பாக்குறோம். சோ அப்ப என்ன ஆண்டவர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆதியாகமம் 31:3 கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். இவ்வளவு வருஷம், 20 வருஷம் கழிச்சு இந்த நேரம் இனிமே வந்து யாக்கோபு அங்க இருக்க வேண்டாம்னு ஆண்டவரே முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா லாபானுடைய முகம் சரியில்லை, அவங்க பிள்ளைங்களுக்கு லாபான் மேல பொறாம வந்துருச்சு, அவனுக்கு ஏதாவது கேடு வருவிப்பார்கள்னு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போய்கொண்டு இருக்கிறது. அதனால ஆண்டவர் பாருங்க அவனை கரெக்டா எப்போ திரும்பி போகணுமோ சொல்றாரு, நீ உன் தேசத்தாரிடத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, பயப்படாத, அங்கேயும் பிரச்சனை, அங்க போனா ஏசா என்ன கொண்டுருவான், இங்க இருந்தா
லாபான அவன் பிள்ளைங்களும் என்ன கொல்ல போற மாதிரி இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரிதான் முன்னாடி போனா சிவந்த சமுத்திரம் நிச்சயமா செத்துதான் போனோம், பின்னாடி போனா பார்வோனின் சேனைகள் நிச்சயமா செத்துதான் போனோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் எங்காயும் போக முடியாத அளவுக்கு அடைப்பட்டு இருக்கிற ஒரு நிலைமை. அந்த காலத்துல ஏசாமியனுடைய சீஷர்கள் கூட அந்த உயிர்த்தெழுதலின் நாளில உயிர்த்தெழுந்து விட்டார்னு கூட தெரியாம பூட்டிய வீட்டுக்குள் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ இயேசு வந்து அந்த பூட்டிய வீட்டுக்குள்ள உள்ள வந்து உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொன்னார். கதவுகள் அடைப்பட்டு இருக்கும் பொழுது, பூட்டப்பட்டு இருக்கும் பொழுது, எந்த பக்கமும் நம்மளுக்கு வெளியில போக முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருக்கும் போது ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வருவார், வந்து நமக்கு சமாதானத்தை தருவார், நம்முடைய பயங்களை எல்லாம் நீக்குவார். சோ இப்ப யாக்கோபுக்கு வந்து இந்த இடத்துலயும் இருக்க முடியாது, இருந்தா லாபானுடைய பிள்ளைங்க அவன் மேல கொலவெறியில இருக்கிறாங்க. திரும்பி வந்து சொந்த ஊருக்கும் போக முடியாது, போனா ஏசா வந்து அவனை கொன்னுடுவான். என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப வந்து இரண்டு பரிவாரங்கள் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, மனைவி, ஏராளமான ஆடு மாடுகள் இருக்குது, எங்க போறதுன்னு தெரியாம இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் சொந்த ஊருக்கே திரும்பி போ. ஏசா அந்த இடத்துல இருக்கதான் செய்யறான், உன்னை கொலை பண்றேன்னு சொன்னவன் அந்த இடத்துலதான் இருக்கிறான், நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்றாரு. இப்போ யாக்கோபு என்ன பண்றான், ஆண்டவர் சொன்னதை கேட்டுட்டு சரின்னு சொல்லி கீழ்ப்படிந்து என்ன பண்றான், அங்க போனா ஏசா தன்னை கொல்ல போறான்னு தெரியும், தெரிஞ்சாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருல நீ போ நான் உன் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடியும் அவர் சொன்னதை ஞாபகப்படுத்தி பாக்குறான், நீ போகிற இடத்துல எல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னாரு. இதையெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்து சரி பரவாயில்ல, 2வது தடவை நான் 20 வருஷம் முன்னாடி சொன்னாரு, இப்பமும் அவரு என்னைக்கு நான் போ சொல்றேன்றோ அப்ப நான் போறேன்னு சொல்லி திரும்பி இவன் போறான். போகும்போது அவனுக்கு நியூஸ் வருது, ஏசா 400 பேரோடு உமக்கு எதிர்கொண்டு வருகிறான். உடனே அவன் மிகவும் வியாகுலப்பட்டு பயந்து, ஐயோ அவன் வந்து பிள்ளைகளை முறியடித்தா என்ன பண்றதுன்னு சொல்லி ரெண்டா பிரித்து ஒரு முதல் பகுதியை முன்னாடி அனுப்பலாமா, அடுத்தது பின்னாடி இன்னொரு பகுதியை அனுப்பலாமா, இப்படியெல்லாம் அவன் பிளான் பண்றான். மிகவும் வியாகுலப்படுகிறான், மிகவும் பயப்படுகிறான், ஏன்னா உயிர் போகுது, 400 பேரோட எதுக்கு ஏசா வரணும். ஒரு தம்பியை 20 வருஷம் கழிச்சு பாக்குறோம்னா நேருக்கு வந்து பாக்கலாம், வேணா ஒரு 4-5 பேரை வேணா கூட்டிட்டு வரலாம். 400 பேரோட ஒருத்தன் வரான்னா மொத்த குடும்பத்தையும் வைப் அவுட் பண்ணிடணும், அழிக்கணும் அப்படின்ட்டுதான் அவன் வரான்னு சொல்லி மிகவும் வியாகுலப்பட்டு முதல்ல வந்து என்னென்னலாமோ பிளான் பண்றான் எப்படி தன்னை பாதுகாக்கிறதுன்னு, அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் வழியே இல்லைன்னு முழுவதுமாக ஜபம் பண்ணுகிறான். இன்னைக்கு நம்மளுக்கு முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது, எப்பக்கத்திலும் கதவுகள் அடைப்பட்டு இருக்கிறதுன்னு தெரிஞ்சா நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா ஜபம் தான் பண்ண வேண்டும். அதுதான் நம்ம எல்லாரும் இந்த அதிகாலை வேளையில ஜபத்துல நாம் அதை வைக்கிறோம். சோ அந்த இடத்துல வந்து அப்பதான் வந்து யாக்கோபு வந்து இந்த வசனத்தை சொல்றான், பின்பு யாக்கோபு. இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட இந்த வசனம் ஆதியாகமம் 32:9. பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்தாருக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே அப்படின்னு சொல்றான். உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. சோ 2 தடவை ஆண்டவர் வந்து அந்த வாக்கு தத்தத்தை அவனுக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். சோ இவன் சொல்றான், அப்புறம் அவன் வந்து என்ன சொல்றான், ஒருவேளை என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவேன்னு சொல்லிட்டு, இதோ ஏசா எனக்கு விரோதமாக வந்து பிள்ளைகளையும் மனைவிகளையும் முறியெடுத்து போடுவான் என்று நான் அவனுக்கு பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து திருப்பியும் வந்து சொல்றான், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த இடத்தை விட்டு போனேன், இப்பொழுதோ இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனாய் திரும்பி வந்தேன். அதாவது சட்டமா ஆண்டவரே நீர் எனக்கு நன்மை செஞ்சுதான் ஆகணும், நீங்க எனக்கு இதை செஞ்சுதான் ஆகணும், அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ட்டுலாம் சொல்லல, இதுவரைக்கும் நீ எனக்கு எவ்வளோ நன்மைகள் செஞ்சிருக்கிறீர் ஆண்டவரே, அதுக்கு நான் கொஞ்சம் கூட தகுதியே கிடையாதுன்னு தன்னை தாழ்த்துகிறான். தாழ்மையின் ஜபம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவரீர் அடியேனுக்கு காண்பித்த, இது இப்போ அவனுக்கு ஒரு தேவைப்படுது, தேவைப்படும் போது நம்ம என்ன பண்ணுவோம், புலம்ப ஆரம்பிச்சிருவோம், ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணிருக்கிறீங்க, இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சேன்னு தேவைப்படுற நேரத்துல ஆண்டவரே எனக்கு அதெல்லாம் செஞ்சீங்களே இதெல்லாம் செஞ்சீங்களேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை புகழ்ந்துட்டுலாம் இருக்க மாட்டோம். அந்த நேரத்துல அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும், ஐயோ ஆண்டவர் என்னை இப்படி கைவிட்டுட்டாரு, இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நம்ம புலம்புவோம். ஆனா யாக்கோபு பாருங்க, எனக்கு மனைவி கொடுக்க, திருமண நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுத்துருக்குறீங்க, பிள்ளைங்களை கொடுத்துருக்குறீங்க, இவ்வளோ பரிவாரங்களை எல்லாம் கொடுத்துருக்குறீங்க, இதுக்கெல்லாம் நான் தகுதியே கிடையாதுன்னு தன்னை தாழ்த்துகிறான். தாழ்மையின் ஜபம் வந்து எப்பவுமே கேட்கப்படும்.
அந்த ஆயக்காரன் கூட அந்த தாழ்த்தி தன்னை ஜபம் பண்ணும் போது ஆண்டவர் வந்து அவன் ஜபத்துக்கு அங்கே பதில் கொடுக்கிறார். சோ யாக்கோபு பாருங்க, அதுதான் தாழ்மையின் ஜபம். நான் இதுக்கு ஜபம், இவனுக்கு என்ன வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி, நான் இதுவரைக்கும் நீங்க எனக்கு செஞ்சதுக்கு கூட நான் தகுதி கிடையாது, ஆனாலும் நான் இன்னொரு காரியத்தை இப்ப உங்ககிட்ட நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவன் சொல்றான், நான் வந்து நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று மெய்யாகவே நீர் சொன்னீரே அப்படின்னு சொல்றான். ஆதியாகமம் 32 நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று மெய்யாகவே நீர் சொன்னீரே அப்படின்னு சொல்லி திரும்பியும் வந்து அந்த வசனத்தை அவன் சொல்லி மெய்யாகவே சொன்னீரே என்று சொல்லி உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல் ஆக்குவேன் என்று சொன்னீரே அப்படின்றார். சோ இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஜபம் பண்றான். ஏன்னா ஆதியாகமம் 28 ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனத்துல சொல்லியிருக்கிறாரு, உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், உன் சந்ததியை நான் கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன். இப்போ ஏசா வந்து என் பிள்ளைகளையும் மனைவிகளை எல்லாம் முறியடித்து போட்டான்னா எங்க இருந்து சந்ததியை கடற்கரை மணலை போல ஆக்க முடியும்? அதனால அந்த வாக்குத்தத்த வசனத்தை அந்த இடத்துல சொல்றான், எனக்கு உனக்கு மெய்யாகவே நன்மை செய்வேன் என்று சொன்னீரே, உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல் ஆக்குவேன் என்று சொன்னீரே அப்படின்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தை சொல்லி கெஞ்சும் போது அங்க ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை அங்கு யாக்கோபுக்கு கொடுக்கிறார். அங்க இரண்டு சகோதரர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து அவர்கள் முத்தம் செய்து ஒன்றாக இணைந்து இருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவன் இவனை கொல்லவும் வரல, இவனுக்கு விரோதமா ஒரு காரியமும் செய்யல, அங்க நல்ல ஒரு அந்யோன்யமும் ஒரு ஐக்கியமும் அந்த இடத்திலே ஏற்படுகிறது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் என்ன தேவையாக இருந்தாலும் நம்ம இந்த நேரத்துல வசனம் நம்மளுக்கு தெரியணும். முதல்ல வசனத்தை சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது, வாக்கு தத்தத்தை சொல்லி கேட்கும் போது நம்ம நினைக்கலாம், ஓ அது ஆண்டவர் வந்து யாக்கோபுக்குன்னு ஸ்பெசிபிக்கா கொடுத்தாரு, அவனுக்குன்னு ஒரு தரிசனம் கொடுத்து கொடுத்தாரு, அதுக்கப்புறம் லாபான் வீட்டுல இருந்து கொடுத்தாரு, அவன் அதை சொல்றான், ஆண்டவர் எனக்குன்னு என்ன வசனத்தை கொடுத்தாரு, இது எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்த வசனம், இல்லைன்னா இது இன்னைக்கு அதிகாலையில எல்லாருக்கும் வந்த வசனம் அப்படின்ட்டு எல்லாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய தகப்பன், அவர் எனக்கு இந்த வசனத்தை கொடுக்கிறாருன்னா அது எனக்கு, யாரெல்லாம் நம்ம முழு மனதாக அதை விசுவாசிக்கிறோமோ அந்த வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே மெய்யாகவே நன்மை செய்வேன் என்று சொன்னீரேன்னு சொல்லும் பொழுது நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிகிற தேவன். நிச்சயமாக நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நன்மை மாத்திரமல்ல, எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். இந்த ஜூன் மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் புலம்பல் 3:31, அவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். யாக்கோப கைவிட்டது போலதான் இருக்குது, எதுக்க ஏசா வந்துட்டான், 400 வந்துட்டான், இவரு சொல்லி கேட்டு நான் வந்தேனே, கடைசியில என்ன நடுவாத்துல விட்ட மாதிரி இப்படி விட்டுட்டாரே அப்படின்ட்டு எல்லாம் சொல்லாம அவர் கைவிடவே மாட்டார்ன்னு அவர் வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் கைவிட்டது போல சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் அவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், நான் உன்னோடு கூட இருப்பேன்னு யாக்கோபு யாக்கோபோடு ஆண்டவர் சொன்னது போல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எப்போதும் நம்மோடு கூட இருப்பார், நமக்கு நன்மை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமீன்.